எனக்கு வந்து அண்ணன் வந்து அண்ணனை எப்பயுமே வந்து பெண்களை மேடையேற்றி அழகு பார்க்குறதா வடிவில் நினைப்பாங்க. ஸோ என்ன வந்து பெண்களை பற்றி நிறைய பாடல்கள், நிறைய விஷயங்கள், தாய்ப்பாசம் எல்லாமே வந்து அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ணன் பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணை நம்ம கூப்பிட போகிறோம். அதாவது இந்த பாப்பாவை பற்றி சொல்லணும்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய தங்கச்சினே சொல்லலாம். சிவாங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கராக ஆரம்பித்து காமெடியனாக மாறி இப்போ வந்து சினிமாவில் ஒரு நடிகை ஆயிருக்காங்க. ஒரு பெரிய கைத்தள்ளு கொடுக்கலாம். சிவாங்கி அவர்களை வருக வருக மேடைக்கு வரவேற்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் தான் வந்து சொல்லணும், நம்மளுடைய அண்ணன் இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்து பார்த்துருப்பீங்க, தேட்டரில் போயிட்டு அண்ணனை பார்த்துருப்பீங்க. இருங்கண்ணே இருங்க, நான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா வந்து சின்ன வயசில் வந்து நானும் அப்பாவும் வந்து டிவி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு என்ன 47 வயசு ஆகுதா? அப்படி இல்லைண்ணே, இப்போ சின்ன வயசுலனா கொஞ்சம் சின்ன வயசு. ஓகே, குழந்தையா இருக்கும்போது நானும் என் அப்பாவும் வந்து டிவி பார்ப்போம். டிவி பார்த்து ஃபுல்லாக சாரோட காமெடி தான். இப்போ பார்த்தா நானும் அப்பாவும் வந்து அதே ஈவெண்ட்டில் உட்காந்துருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் அண்ணா வந்து குக்கு காமெடியில் வந்து ஃபுல்லாக வந்து வடிவேலு சாரோட கெட்டப் போட்டுட்டு ஃபுல்லாக ஆடி டயலாக்லாம் உட்காந்து பின்பக்கம் உட்காந்து மனப்பாடம் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தா சாரோட ஒரு ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் சார் வந்து என்ன தெரியுமா, முன்னெல்லாம் வந்து எனக்கு இந்த ஓவர்லேப்பு, இந்த லைட் வாங்குறது இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் சார் வந்து எனக்கு எப்படி லைட் வாங்கணும், எப்படி ஓவர்லேப் ஆகாமல் நடிக்கணும், அப்புறம் வந்து அப்படியே சப்போஸ் ஓவர்லேப் ஆனோம்னா எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வரணும் எல்லாமே வந்து அவர் சொல்லி கொடுத்தாரு. கண்டிப்பாக நான் இதை வந்து மறக்கவே மாட்டேன். கடவுளுக்கு நன்றி, சார் ரொம்ப நன்றி, சுராஜ் சாருக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. கண்டிப்பா சொல்லி கொடுத்து லைட் வாங்குறீங்க, ஆனா சொல்லாமலே பேமெண்ட் வாங்குறீங்களா, அது எப்படின்னு ஒருத்தர் கேக்குறாங்க. சோ இத கேக்குறாங்க, சாரி இருக்கிற பிரச்சனைக்கு சாரி சிவாங்கி. அதாவது பொதுவாக சிவாங்கியை பற்றி ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம், வலைதளத்தில் வருது. எல்லாருமே வந்து வீட்டுக்கு போய் பெட்டில் பிறலுவாங்க, ஆனால் பாப்பா துட்டிலே பிறல்றாங்க. ஐயோ இப்படி சொல்லி சொல்லியே வந்து இருக்கிற துட்டெல்லாம் காணாம போயிட்டு இருக்குண்ணே. ஏன் இந்தாள் வீட்டுக்கு வரானா அடிக்கடி? ஐயா ஏன் ஐயா சும்மா இருக்கா நீங்க வேற? சரி ஓகே. ஸோ நீங்க இங்க வந்திருக்கீங்க, எக்கச்சக்கமான கெட்டப்பை வந்து ஐயா சொன்ன மாதிரி வந்து குக்கு கோமாளியில வந்து ரீசெண்டா கூட நான் வந்து இந்த கெட்ட போட்டேன், மாடசாமி கெட்டப்பு, ஸ்னேக் பாபு கெட்டப்பு. ஆமா கண்டிப்பா வந்து, அதாவது சிவாங்கி அண்ணனே வந்து உன்னை ஆட சொல்றாங்க. ஸோ நீ வந்து அதாவது நான் பார்த்துருக்கேன் தளபதி, அதாவது மாடசாமி கெட்ட போட்டுட்டு ஸ்னேக் பாபு சார் கெட்ட போட்டுட்டு அப்படியே அண்ணன் மாதிரி பாப்பா ஆடும். பாப்பா எங்களுக்காக இந்த கீஞ்ச கோணியை வச்சுட்டு ஒரு டான்ஸ் நான் லைட்டா ட்ரை பண்றேன். ஓகே ஓகே சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சுத்தும் வீடி சுடரே, சுத்தும் வீடி சுடரே, பெரிய கைத்தள்ளு கொடுக்கலாம் சிவாங்கி அவர்களுக்காக. சூப்பர் 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 சிவாங்கி.